யாரா அவன்? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராண்ட் மாஸ்டர் ரேங்க் புஷிங் பார்க்க போகிறோமா அப்படிங்கிட்டிங்கனா அதெல்லாம் கிடையாதுங்க. டோர்னமெண்ட் வீடியோ பார்க்க போகிறோமா அப்படிங்கிட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோலோ விசஸ் ஸ்குவாட் மேட்ச் பார்க்க போகிறோம். நம்ம வழக்கமாக சொல்கிறத சொல்லிடுவோம், 1v52 சரிங்களா. ஸோ இந்த 1v அவங்க வந்து 52 பேர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள எப்படினாலும் அடிச்சுக்கிட்டோம் சிக்கிக்கிட்டோம் என்ன பண்ணிக்கிட்டோம். ஆனால் என் கண்ணில் மாட்டுறாங்களே, நான் வந்து அடித்து துவச்சி கடைசியில் வந்து பூயை அடிக்கிறோமா இல்லையாங்கிறது வந்து அடுத்து வேறு மேட்ரு. ஓகேங்களா. ஆனால் வந்து இந்த வீடியோவில் வந்து நிறையா ஒரு நல்ல நல்ல சீன்லாம் இருக்குங்க. நான் வந்து இந்த குளோவால் இல்லாமல் கடைசி வரைக்கும் வந்து நிற்கிறது அதெல்லாம் வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணுங்க, இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து நான் தீபாவளிக்கு முத நாள்லேருந்து இந்த வீடியோ போடணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் போட முடியல. இன்றைக்கு வரைக்கும் நேற்று தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ரெடி பண்ணி முடித்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், முடியல. நானும் உள்ளே போகிறேன், அடித்து வெளில துரத்துறேங்க. இங்கே பாட்டுங்க ஒரு 5 பேர் அடிப்பேன், 6 பேர் அடிப்பேன், 10 பேர், 19 பேரை கூட அடிச்சு கொண்டு வந்தேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் என்னால் வந்து ஒரு ஸ்குவாட் வந்து துவச்சி நான் அன்றைக்கே எடுத்து வீடியோ போட்டிருக்க வேண்டியது. அன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு 4 ட்ரை பண்ணி, 4 தீபாவளிக்கு முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் கணக்கு பண்ணால் ஆமாங்க 4 அது வச்சிங்களேன், 4 ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு தரத்தில் ஒரு சரியான ஒரு ஸ்குவாட் வைப்பு. 3 பேர் அசால்ட்டாக, 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஹிட்டு. அதில் ஒரு கூசு அது வேறு சொல்லக்கூடாதுறாப்பா, அதுக்கு தான் நிறையா தக்கு போடுறாங்க. அந்த ஒரு கூசு, அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு பைரட்டை மட்டும் போட்டேன். ஸோ வந்து யாரும் அது ஒரு வெறியில் போட்டேன், விட்டுங்கடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லிஸ்ட்டு போட்டு இங்கே வந்தாச்சா, ஒரு இனிமேல் தேடி வந்தால் அவன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தனை கொண்டு போட்டு லூட்டு போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த இது வந்து நல்லா இருக்குங்க. இது எப்படி தெரியுங்களா, ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் ஒரு மிருகம் வந்து இன்னொரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடும்போது அந்த மிருகத்தை வந்து நம்ம வேட்டையாடி சாப்பிட்றது, இது எப்படி இருக்குது, நல்லா இல்லையா? சரி விட்டுருங்க. நான் ஒன்று இந்த பிளாட்டினோ இல்லைனா அந்த ப்ரௌன்ஸில் இருந்துருக்கணும், மரக்கடையில் இருந்துருக்கணும், அப்படி இல்லைனா அந்த கிராண்ட் மாஸ்டரில் இருந்துருக்கணும். நல்லா அதிக பாயிண்ட்ல இருந்ததுன்னா ஓரளவு இந்த விளையாட தெரியாத பிளேயர்ஸ் வருவாங்க. இப்போ விளையாட ஆரம்பிச்சிங்கிறவங்க இல்லை, விடுங்கடா நூபு வருவாங்க. போதுமா, நானும் அந்த காலத்தில் நூபா தானே விளாண்டேன். சரி, இப்போ என்ன அதில் சொல்கிறது என்ன இருக்குது, நூபு வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு விளையாட தெரிஞ்சவங்க மட்டும்தான் வருவாங்க, அவங்கள அடிச்சு அப்படியே சோலோ சஸ் கூட அடிச்சு போய் அடிச்சிருவேன். ஆனால் நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நடுதரமாக இருக்கிறேன், ஹீரோயிக்கில் இருக்கிறேன். பர்றவங்க பூரா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளேயர்ஸாக இருக்காங்க, அடிச்சு தொவச்சு தொவன்னு துவச்சு எடுக்கிறாங்க, முடியலை என்னால். சரி ஓகே, அடுத்து அந்த இட்லிஸ்ட் போட்டு நான் அடிச்சு முடிச்சாச்சா, அடுத்து இன்னொரு இட்லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை துரத்திட்டு வந்திருக்கேன். அவன் பார்த்தீங்கன்னா ஓடாமல் நிற்கிறான், ஒரு ஸ்குவாடாக இருப்பாயிலோ இந்த மேட்ச் அவ்வளோதானா அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் இட்லிஸ்ட் போட்டேன், எனக்கே ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. பாருங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு நானும் சரி ஓகே சுத்து போட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா பைபிள் அமைதியாக உட்காந்துருக்குது. இவனை நான் கண்ணு வச்சு அடித்தா அது எனக்கே ஒரு மனக்கேடான ஒரு அவமரியாதையான விஷயம். அவன் ஒரு வீரன், என்னை அடிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துருக்கிறான். ஸோ டவர் கிடைக்காம உட்காந்துருக்கேன்னா வேலையில் போயிட்டானா என்னன்னு தெரில. அவனை நான் வந்து கண்ணை வச்சு அடித்தா அது நியாயமாகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சும்மா கட்டை வச்சு அடித்து அவனை கொண்டு போட்டாச்சு. அப்புறம் நான் இன்னொரு இடத்துல இட்லிஸ்ட் போட வந்தேன், இனி வேறு எவனாவது இருக்கானு பார்க்குறதுக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியே கன்ஸ் ஒன்று கேட்டுச்சு, அந்த ஃபயர் சிம்பிள் காட்டுனுச்சு மேப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளில வந்து பார்த்தா நான் வேறு சைடு காட்டுனுச்சு, வெளில வந்து பார்த்தா இந்த சைடு ஒருத்தர் நிற்கிறான், அவனை அடித்து முடிச்சாச்சா. அடுத்து பாருங்கள் வந்துகிட்டு இருக்கேன், ஒருத்தர் பைக் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், நானும் குறி வச்சேன் மண்டியில் அடிக்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பைக் ஒட்டி இறங்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளை வந்து சும்மா அழுத்தி பிடிச்சி போய் அடித்தேன். சி, போய் அடித்தாச்சுங்கிற போரு அழுத்தி பிடிச்சி அவரை வந்து டவுன் பண்ணிட்டேன். அடுத்து இன்னும் 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. பாருங்கள், ஒரு ஆம்பளை அடித்தா ஒருத்தன் எட்டி பார்க்க மாட்டான். இதே ஒரு பொண்ணை மட்டும் அடிச்சுட்டோம்னா சும்மா பேசிவிட்டாலே போதும், ஊரே வந்து அப்படியே நம்ம வந்து குமுறு குமுறு குமுறி போடுவாங்க. அதான் அந்த இடத்துல கேமில் கூட அதுதான் நடக்குது. பாருங்கள் இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா என் சோலி முடிச்சிருப்பாங்க. என்கிட்ட அந்த ஸ்கைலர் கேரக்டர் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நானும் ஒவ்வொரு வாழாக போட்டு அப்படியே ஹெச்பி ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எனக்குள்ளே உள்ள கான்ஃபிடென்ட் ஏற்றிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன். ஹெச்பி ஏற ஏற பார்த்தீங்கன்னா எனக்குள்ள கான்ஃபிடென்ட் ஏறிட்டு தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஹெச்பி கம்மியாக இருந்துச்சுன்னா டூ ஆர் டே தான், நம்ம அடிக்கும் போது அவன் நம்மளை ஒரு அடி அடித்தானா நம்மளுக்கு சாவுதான். ஸோ வேறு வழி கிடையாது. எப்படி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லி முடிச்சாச்சு. இதை தான் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட தம்ப்நெயிலே கூட வச்சிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. அப்புறம் நம்ம நோட்டிஃபிகேஷன், சரி ஓட்டுறேன் மற்ற கதையெல்லாம் பேச வேண்டேன் மக்களே, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். சரி, அந்த இப்போ ஒரு கதையை பேச வந்தேன், அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்களேன். ஜோனுக்கு மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன், 3 பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தீங்கன்னா நானும் ஹெட் அடிக்க தான் ட்ரை பண்ணுவேங்க, நல்ல ட்ராக் அழுத்து வேணால் அவனுக்கு ஹெட் விழுவாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பாடி ஷாட் கொடுத்து அழுத்தி டேமேஜ் போச்சு, அவனை வந்து டவுன் பண்ணியாச்சு. அவன் இன்னொருத்தனுக்கு அவ்வளோ டேமேஜ் இருக்கிற அவன் டவுன் ஆக மாட்டேங்கிறான். ஆனால் அவன் டவுன் பண்ணி வச்சுனா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓசிக்கல் எடுத்துக்கிட்டு இந்த சாக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஆல்ரெடி டவுன் பண்ணி வச்சுனா பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணுவான்ட்டா. ஒரு ஃப்ளாஸ்க்கு குண்டை தூக்கி வச்சுவேன், ஃப்ரீசர் குண்டை தூக்கி வச்சுவேன், அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் டவுன் ஆயிடுவான். ஏறி அடிக்கலாமா என்னன்னு யோசிச்சுருந்தேன். ஏன்னா ரைசர் கீழே வர ஒருத்தன் நேரம் ஹெச்பி போட்டுருப்பான், என்னை பார்த்துருப்பான்.
இருப்போம் அடிக்கடி நான் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு. ஸோ அதனால தான் ஏறி அடிக்க கொஞ்சம் தயங்கினேன். நம்ம கிட்ட தான் கையில் நிறைய இது இருக்குது, ஃப்ரீசர் குண்டு இருக்குது, அப்புறம் நிறைய அந்த என்னடா குண்டு இது அது பாய்சன் குண்டு இருக்குது, அப்புறம் நேடெல்லாம் இருக்குது, இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா அவனை திரும்பவும் டவுன் பண்ணி வச்சுட்டேன். என்னை பார்த்தீங்கன்னா அடி பிரி பிரிஞ்சு பிரிச்சு எடுக்கிறாங்க. முன்னாடி உள்ள வேறு டபுள் பேரில் வச்சிருக்கிறேன். இப்போ பாருங்க ஏறான் பாருங்க மாட்டு கொம்பு தலையே. முன்னாடி இல்லாண்டா அந்த மாட்டு கும்பலாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக கிடுக்கெடுக்கும், நடுநடுக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நடுநடுக்காது. இதெல்லாம் நூம்பு கூட போட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துட்டுருக்காங்க. இப்போ நான் இவனை கொண்டு முடிச்சதுக்கப்புறம் கூட என்னால் ரிலாக்ஸ் பண்ண முடியலங்க. ஏன்னா மலை மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்னை சுட்டுட்டு இருக்கான், மலை கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரோட்டில் நின்று என்னை சுட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேருமே அவனோட டீமேட்டாக தான் இருப்பான் நினைக்கிறேன். இப்போ நான் இவன்கிட்ட உள்ள வாள் ரூட் இது இருக்கான்னு பார்த்தா ஆனால் இதுவும் அவ்வளோ இல்லை. இப்போ என்னை பார்த்தீங்கன்னா நான் கீழே இறங்க போனேன்னா என்னை வந்து கீழே அடிப்பான் கண்டிப்பாக. அவன் உள்ள கீழே உள்ளவன், ஏன்னா அவன்கிட்ட ஜோன் இருக்கு, என்ற ஜோன் இல்லை, நான் ஜோனுக்கு மூவ் பண்ணி ஆகணும். மலை மேலே இருக்கானு பார்த்தா மலை மேலே எனக்கு வந்து டேமேஜ் விழுந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சேன். அவன் இப்போ அடிக்கிறதுக்காக வாழ் தெரித்தனம் தொரித்தனம் தரி அழி அழி அடிச்சு முடிச்சாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தோடயே பார்த்தீங்கன்னா அவன் வந்து அடித்து சொல்லி முடிச்சாச்சு.
ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நான் வந்து அந்த 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 விஷயத்தை ஒரு விஷயத்தை பேசலாம்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். சரி அடுத்த வீடியோவில் நான் பேசிக்கிறேங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் கைஸ் அண்ட் லவ் யூ கைஸ், லவ் யூ டு ஆல். இன்னும் கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம், போயிட்டு வரேன். பாய். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.